பாஜகவிற்கு எதிராக ஒன்றிணைந்துள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை வரவேற்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓபிஎஸ், பாஜக கூட்டணியை அவர்களே முறித்துக் கொள்ளும் வரை நாங்கள் கூட்டணியை தொடர்வோம் என்றார். முக ஸ்டாலினை முதல்வர் ஆக்குவோம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சுக்கு எங்கிருந்தாலும் அவர் வாழ்க என கூறினார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற பெயருடன் அமைத்துள்ள கூட்டணியை உள்ளபடியே வரவேற்பதாக ஓபிஎஸ் கூறினார். எம்பி ரவீந்திரநாத் வெற்றி செல்லாது என்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடரப்படும். அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ராகுல்காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்துவதாக கோரி ராகுல்காந்தி மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் சூரத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல்காந்தி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த குஜராத் உயர்நீதிமன்றம் தண்டனைக்கு தடை விதிக்க மறுத்ததோடு மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராகுல்காந்தி மேல்முறையீடு செய்தார். அந்த மனு நீதிபதிகள் பி.ஆர். கவாய் மற்றும் பிரசாந்த் குமார் மிஸ்ரா அமர்வில் இன்று விசாரிக்கப்பட உள்ளது.